me a god. You call me a god. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பிளிங்கன் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு அரபு நாடுகளையும் மீண்டும் சந்திக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பெரிய திட்டம் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் கூடிய விரைவில் நிறைவேறுமா இல்லை நிறைவேறாதா, ஏற்கனவே அடித்த 3 ட்ரிப்புகள்லாம் அவருக்கு சாதகமான முடிவுகளை தந்ததா, அமெரிக்கா மீண்டும் உலகின் வல்லரசு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிருச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தாண்டி பிளிங்கருடைய 4வது கட்ட பயணம், அரபு நாடுகளை சந்திக்கக்கூடிய பயணத்துக்கு இஸ்மாயில் ஹனியே, யார், ஹமாஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலை நீங்கள் கண்மூடித்தனமாக ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவையும் அவர் பதிவு செஞ்சுருக்கார். அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை நீங்கள் எதுக்கு ஆதரிக்கிறீங்க, ரீ அனலைஸ் பண்ணுங்கள். அக்டோபர் 7 அப்படிங்கிறது நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தோம், அப்போது நாங்கள் யாரோட போர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்கிறோம், நீங்கள் இதில் தேவையில்லாமல் என்றாக வேண்டாம் அப்படிங்கிறத இஸ்மாயில் ஹனியே ரொம்ப பொலைட்டாக ரொம்ப நேர்மையாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இனிமேல் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா தெரியும், அரங்கேறதன் மூலிமா தெரியும். அவங்க ஒதுங்குறாங்களா இல்லை இஸ்ரேலை வந்து தட்டி கொடுத்து போர் செய்வதற்கு தூண்டுகிறார்களா அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரஷ்யாவை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஈரான் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இந்த பக்கம் ஈரான் சைட்லேருந்து செங்கடலை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எதற்காக செங்கடலை விட்டு வெளியேறணும் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே கடற்படை அமைத்து 13 நாடுகளுடைய துணையோடு ஹவுதிகளை அழிப்போம் அப்படின்னு அமெரிக்கா சூளுரைத்திருக்கக்கூடிய நிகழ்வு, இப்படிப்பட்ட நிகழ்வு நேரத்தில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகுது. ஈரான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய அல்லரூரி அவங்க தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு லெபனானில், ஸோ இந்த நிகழ்வுக்கே வந்து பெரிய அளவில் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே நடந்த தாக்குதல், அதுக்கு ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாலுமே மீதி இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து இந்த சம்பவத்துக்கு நீங்கள் நிச்சயமாக பழி வாங்குவோம் அப்படின்னு ரைசி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ செங்கடலை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும் அப்படிங்கிற அவங்க எடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையை அமெரிக்கா ஏற்குமா இல்லை ஏகாதிபத்தியத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக பிரிட்டனுடைய நீர்மூழ்கி கப்பலை இயக்கிறதுக்கு உங்களுக்கு வண்டி ஓட தெரியுமா, நீர்மூழ்கி கப்பலை ஓட்டுவீங்களா, உங்களுக்கு வேலை இருக்காங்க. எனக்கு வண்டி ஓட தெரியாது நீர்மூழ்கி கப்பல், அது மட்டும் இல்லை அதனுடைய டைரக்டராக அந்த பொசிஷன் வந்து வேகன்சியில் இருக்கான். இதெல்லாமல் வந்து பிரிட்டன் நேவி வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாக இதெல்லாம் ரொம்ப சைலண்டாக ஆர்மி சைட்லேருந்து செய்வாங்க, பட் பிரிட்டனுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீர்மூழ்கி இயக்குநருடைய போஸ்டிங் அப்படிங்கிறது வேகன்சியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரிட்டிஷ் ராயல் நேவி வந்து இதை வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் செய்திகளாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்த மாதிரியான அறிவிப்புகளாக கொடுப்பாங்க, எதற்காக இந்த அறிவிப்பு, ஸோ வேறு இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக லிங்க்டின்ல பதிவு பண்ணிட்டாங்களா, இல்லை எக்ஸ் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை வந்து கிண்டலும் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளத்தில் ஏற்கனவே வந்து அந்த ப்ளூடிக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்கு குறைந்தபட்சம் இத்தனை பதிவுகள் தான் பதிவிட செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள், அதற்கு பிறகு வந்து டாலர் கட்டணும், அதுக்கு பிறகு ப்ளூடிக்னா இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், இதெல்லாம் பெரிய அளவில் மற்ற நாடுகள் விரும்பலை. அதனால் டைரெக்டாக அவங்க லிங்க்டினுக்கு மாறக்கூடிய நிகழ்வு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக பேச வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் வந்து இந்த மாதிரியான ஒரு இருக்கு தளத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு தளத்தில் நம்ம போவோம்ல. எப்படி டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் வந்து ஃபெமிலியர் ஆனாங்களோ அந்த நபர்கள் எல்லாமே அப்படியே யூடியூப் பக்கம் மாறினாங்கல்ல 2019. அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எக்ஸ் வலைதளம் 2 இங்கே லிங்க்டினுக்கு மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறது இந்த பிரிட்டிஷ் நேவியிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அதுவும் நீர்மூழ்கி கப்பலுடைய டைரக்டரோட போஸ்டிங்கே வேகன்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் பிரிட்டன் நாடாளுமன்றம் இப்படி தான் ஆளெடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்புறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் ஏவுகணை தாக்குதலில் சின்ன பின்னமாக சிதைஞ்சு போயிருக்கு நார்த் இஸ்ரேல் சைடில். இது பெரிய அளவிலான தாக்குதலாக பார்க்கப்படுது. வெஸ்ட் பேங்கை தாண்டி
நார்த் இஸ்ரேல் சைடில் நடந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல், ஹிஸ்புல்லா ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க லெபனானில் நடந்த அட்டாக்கு நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்னு. ஸோ தற்காப்பு தாக்குதல்லாம் இனிமேல் கிடையாது, டைரக்டாகவே இறங்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் பிரசாத் சொல்லுது, பிரசாத் சிக்னேச்சர் சொல்லுது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, டைரக்டாகவே அவங்களுடைய ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது. தற்காப்புலாம் இனிமேல் கிடையவே கிடையாது, ஒன்லி வார் தான் அப்படிங்கிறத நசருல்லா டிக்ளேர் பண்ணியிருக்கார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கடைசியில் சொல்கிற இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தைகள். இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு அஞ்சு பேரோட பேர் சொல்கிறோம், அந்த அஞ்சு பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, அவங்க தான் ஹமாஸுக்கு வந்து நிதியெலாம் உதவிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாருன்னு நீங்கள் காட்டி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியன் மதிப்பில் 80 கோடி ரூபாய், அதாவது அமெரிக்காவில் வந்து 10 மில்லியன் டாலர் அளவுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது உலக நாடுகளால் என்னடா அது இப்படி இல்லாமல் வந்து அறிவிப்பு கொடுக்காங்க அப்படின்னு கேட்டால், ஹமாஸை முழுமையாக ஒழித்து கட்டுவதற்கு அமெரிக்கா எடுக்கக்கூடிய பெருமுயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இது. அமெரிக்கா காங்கிரஸ் சபை காசை கொடுத்துட்டாங்க, பட் ஹமாஸை வந்து காலி பண்ணணும், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்குமா அப்படின்னு கேட்டால், ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையும் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையும் நிறைவேறாத வரை, ஹமாஸினுடைய போராட்டத்தை வந்து கடைசி வீரன் உயிரோடு இருக்கும் வரை அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குங்கிறதுல இதுவரைக்கும் நடந்த எபிசோட் மூலியமாக பார்க்கறது மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலியமாகவும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மொசோட்டாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டசன் கணக்கான நபர்களை வந்து துருக்கி இராணுவம் வந்து கைது செஞ்சிருக்கு. துருக்கியினுடைய எர்டகன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இடையில சொல்லியிருந்தார், நெதன்யாகு லைக் ஹிட்லர் அப்படின்னு. அதே மாதிரியான நிகழ்வை வந்து மறுபடியும் அவர் அரங்கேற்றக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து வந்து துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்கள நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தி அவங்கள நாடு கடத்துவதற்கான திட்டம் தீட்டப்படுவதாகவும் எர்டகன் வந்து ஒரு செய்தி அவங்க துருக்கி சைட்லேருந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ தான் நிலநடுக்கம்லாம் வந்துச்சு, போர் தொடங்கியிருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அவங்கெல்லாம் மொசாட் உளவாளிகள்னு சொல்லிட்டு அவங்கள நாடு கடத்துறதுக்கு துருக்கி அரசு வந்து முன் வந்திருக்கு அப்படிங்கும் போது இது வேறு மாதிரியான ஒரு ட்ராக்ல வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு வந்து இந்த சீசல்ஸ் ஆர் மிசல்ஸ் வாட் எவர் இட் இஸ் இந்த வார்த்தைகள் யார் சொல்லியிருக்கு அப்படின்னா, இதை மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் கூகுளில் தேடி பார்த்தேன், அப்படி ஒன்றும் ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். எப்படி சீசல்ஸ் ஆர் மிசல்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஒன்றும் ஃபெமிலியரான வார்த்தை மாதிரி தெரியல அப்படின்னு அவர் கிண்டலும் கேலியும் கலந்த துணியில் பேசியிருக்காரு. இது எதுக்காக அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஹவுதிக்களை வந்து அமெரிக்காவால் மட்டுமல்ல 13 நாடுகள் ஒன்றாக சேர்ந்தால் கூட செங்கடலில் வந்து ஹவுதிக்களை ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு. இதனால் வரைக்கும் அமெரிக்கா சூழ்நிலை எடுத்த விடயங்களில் அது தோற்று போய் நிற்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு விடயத்தில் வெளிப்படையாக தெரியுது அப்படிங்கிறதையும் நசருல்லா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக பதிவு செஞ்சுருக்கிறத செய்தியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு பிறகு ஈராக்கில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஏன் காரணம் என்ன அப்படின்னா, ஈராக்கில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான தளங்கள் எல்லாத்துலேயும் அமெரிக்க துருப்புகள் இருக்குது, 10,000 விட துருப்புகள், அவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஈராக்கினுடைய பிரதமர் சொல்லியிருந்ததை நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஈரான் ஆதரவு ஆயுத குழு தலைவர் ஒருத்தரை வந்து கொன்றது அந்த இடத்துல பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது, செஞ்சிருக்கிறது வந்து அமெரிக்கா அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடிய ஈராக்கினுடைய பிரதமர் வந்து இப்போது அமெரிக்க துருப்புகளை வெளியேறணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்குமா இல்லை நிராகரிக்குமா இல்லை போயிட்டு மறுபடியும் திரும்பி வருமா, இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது, பட் நடக்கிறத நம்ம செய்தியாக கொண்டு வந்து சேர்ப்போம். அமெரிக்கா வந்து வெளியேறுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டாலும் அமெரிக்க துருப்புகள் வெளியேறு இல்லை அப்படிங்கிறது கடைசி கட்டமாக கிடைத்த தகவலாக இருக்கிறது. இஸ்ரேல் அவ்வளவு எளிதில் காசாவை விட்டு வெளியேற மாட்டோம் அப்படின்னு அந்த சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா, கேலண்ட், அவர் வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நபர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். பட் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுங்கிறது வேறையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிறத ஒன்று நிறுவி அதன் மூலிமா வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய திட்டம். அதை தாண்டி வந்து கேலண்டுடைய திட்டம் வந்து ஹமாஸும் அந்த இடத்துல ஆட்சி பண்ணக்கூடாது, பாலஸ்தீனும் ஆட்சி பண்ணக்கூடாது, இஸ்ரேல் தான் அந்த இடத்துல வந்து இராணுவ ஆட்சி வந்து நடத்தும் அப்படிங்கிறத கேலண்ட் வந்து சொல்கிறாரு. இப்படி அமெரிக்காவோடு உடன்பட்டு நிற்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகும் விரைவில் மாற்றப்படுவார்களா, இல்லை அவர்களையே வைத்து இந்த போரை முடித்துவிட்டு அவர்கள் தலையில் கடைசியில் வந்து பழியை தூக்கி போடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அதை தாண்டி காசாவில் இருக்கக்கூடிய ஒரு
ஆர்டிஸ்ட், ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அழகாக படம் வரையக்கூடிய நிகழ்வுகள், காசாவினுடைய போர் சம்பந்தமாக அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய அந்த பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே படமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடி வரையக்கூடிய படம் அப்படிங்கிறது போருக்கு நடுவே பூ பூத்ததை போல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த பூவுக்குள்ளேயும் இரத்தக்கரைகள் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எது எப்படியோ குழந்தைகளும் பெரியவர்களும் இன்னமும் அங்கே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே ஏதோ ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த அழக்கூடிய சத்தம் மட்டும் நம்ம காதுகளில் செவிகளில் கேட்ட வண்ணமாக இருக்கிறது. உலகில் எங்கோ ஒருத்தன் வந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னா கூட இங்கே இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவனுக்காக குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிடம் வந்து தினந்தோறும் ப்ரே பண்ணுறதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவர்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக தொடர்ந்து இணைந்து நம்ம போராட வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் இறைவனிடத்திலையும் நாம் நேசிக்கக்கூடிய இயற்கை இடத்திலையும் அவர்களை ஒப்புக் கொடுப்போம். வேற ஒன்றும் நம்மால் செய்ய இயலாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You're